மகிமைப்படுவதாக. இங்கிலாந்துல வில்லியம் அப்படின்ற ஒரு பெரிய அரசியல்வாதி இருந்தார். அங்க இருக்க அந்த பார்லிமெண்ட்ல அவர் வந்து முக்கியமான பங்கா இருந்தாரு. அங்க நடந்த எல்லா எலெக்ஷன்லயுமே அவர் ஜெயிச்சுட்டு தான் இருந்தாரு. அது மட்டும் இல்லாம அங்க பல முக்கியமான சட்டங்களை உருவாக்குறதுக்கு அவர் அடித்தளமா இருந்தார். அதேபோல் வந்து ஒரு தடவை என்ன ஆயிடுச்சுன்னா அவர் எலெக்ஷன் நடக்கும்போது அவர் தோற்று போயிட்டார். அவருக்கு என்னென்னு புரியாமல் அவர் வந்து அமைதியாக வீட்டுக்கு போயிட்டு உட்காந்து யோசிச்சு பார்க்கும்பொழுது அவர் வந்து யோசிக்கும் போது அவருக்கு தெரியுது, அவர் ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் ஜெயிக்கும் பொழுது மக்கள் மேலே அதிக கான்சன்ட்ரேஷன் எடுத்தும் மக்களுக்காக அதிக ஒர்க்லோட் எடுத்தும் அவர் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்ததுனால தேவனுக்காக அவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை குறைச்சிட்டாரு அப்படின்னு அவருக்கு புரியுது. அதே போல் தான் நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம வந்து வேலை பள்ளி அப்படின்னு நிறைய நமக்கு இருக்க வேலைகளெல்லாம் நினச்சி நம்ம வந்து தேவன் கூட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இல்லை. நமக்கு ஏதாச்சும் பிரச்சனை வருது அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் வந்து நம்ம தேவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இல்லை அப்படின்னு தான். நம்ம வந்து தேவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண தொடங்கிட்டோன்னா மற்ற எல்லா விஷயங்களும் நமக்கு வந்து நல்லபடியாக ஆயிரும். அதனால் நம்ம வந்து தேவனுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம், தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆமீன்.